ஸோ மார்னிங் நம்மளோட ஏஎம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ப்ரெஸ் மீட் உள்ள வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக சொல்லியிருந்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறதே நான் கொடுத்துருந்தேன். ஸோ 50 பாயிண்ட் ரேட் ஹைக் நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நெகட்டிவ், அண்ட் தென் 50 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ்னு சொன்னேன். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 50 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்லேயே வந்ததுனால இதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வந்து வந்து சர்ப்ரைஸ்க்காக மூவ்மெண்ட்டுக்கு வழி இல்லை. ஸோ மார்க்கெட்டு 50 தாண்டி வேற அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் தான் சர்ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும். ஸோ சர்ப்ரைஸ் இல்லாதனால மறுபடியும் நம்ம லெவல்ஸ்க்காக ப்ளே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 38,230 மேலே போயிருந்தா புல்லிஷ்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் பீரிஷாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ப்ரெசண்டே ஒரு லோ பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஹையை பிரேக் பண்ண முடியல, அதாவது ஹை தான் நான் சொல்லியிருந்த லெவல் 230. ஸோ அந்த லெவலையும் பிரேக் பண்ண முடியல, அதே சமயத்தில் ப்ரெசன்ட் டேவோடையான லோவையும் பிரேக் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் இன்பிட்வீன் ஜோன்லேயே மாட்டிக்கிச்சு. பட் வேற நம்ம ஒரு கால் ஷேர் பண்ணியிருந்தோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 17,400 புட் ஆப்ஷனை நிஃப்டியில் பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ பை பண்ணக்கான ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஆர்பிஐயோட மீட்டிங் எப்போ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குது, செகண்ட் ஹாஃபில் 12:30க்கு மேலே மார்க்கெட்டில் ஏதாவது புதுசாக செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சா அதில் என்டர் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலேயே மார்னிங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேயும் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் எக்ஸாக்டாக 12:30 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டைம் பண்ணிக்கிற கூட உங்களுக்கு தெரியும், அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸாக்டாக ஷார்ட் என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் நம்ம அந்த பிளானில் கொடுத்துருந்த மாதிரி தான் டே ஹைக் மேலே வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் டே ஹைக் மேலே ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாக்டாக ப்ரெசன்ட் டேவோடைய லோ பிரேக் பண்ணிச்சு. பட் ப்ரெசன்ட் டேவோடைய லோ பிரேக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு அந்த ட்ரேடில். ஸோ இந்த ஒரு ட்ரேடில் நம்மளுக்கு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் பர் லாட்டுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருது. ஈவன் ப்ரீமியம் சேனலில் கூட இந்த ஒரு கால் தான் என்டர் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிஃப்டி வந்து ஒரு 100 to 138 பாயிண்ட்ஸில் தான் ட்ரேடாக இருக்குது. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 250 to 300 பாயிண்ட்ஸ் கூட தான் ட்ரேடாக இருக்குது. ஸோ ஒரு ஆர்பிஐ ஈவெண்ட் அன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு சைடேஸ் போகிறது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் தான். பட் மார்க்கெட்டில் வந்து சர்ப்ரைஸ்க்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நியூ ஆர்பிஐ கவர்னர் மட்டும் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட் ஹைக் பண்ணதுனால மார்க்கெட்லேயே எந்த ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸோ நெகட்டிவ் சர்ப்ரைஸோ வராதனால மார்க்கெட் இதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் ஆகிட்டுச்சோ அதே மாதிரி ட்ரேடாக ஆரம்பிச்சு. அண்ட் தென் மண்டே பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் நிஃப்டி 83 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகும் போது இண்டிகேட் பண்ணுது. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த இடத்தையும் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இல்லை. 40 இல்லை 28 பாயிண்ட்ஸில் ஒரு ஃபிளாட் நெகட்டிவிட்டியில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவிட்டியும் ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே வந்து ஈவினிங் வந்து யூஎஸோடைய ஜாப் டேட்டா ஒன்று வந்து அதனால் வந்து கொஸ்டின் எடுக்க வேணாம்னு சொல்லி இந்த வீக் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஜாப் டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக வந்துருச்சு. ஸோ அந்த டேட்டா 6:00 வந்துச்சு. ஸோ 6:00 வந்ததுமே நீங்கள் டவுன் ஜோன்ஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு பெரிய ரெட் லைன் இருக்குன்னு பாருங்க. ஸோ அப்போயே ஒரு 1/2 hour வந்து மார்க்கெட் டவுனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஷேயிங் இருக்குது வெரி பேட் நியூஸ் அப்படிங்கிறது குட் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிடுச்சு. பட் எப்பயுமே டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை நியூஸை பொறுத்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறது அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் வந்ததுன்னா நம்ம பர்சனல் ட்ரேட் இருக்காமல் ஹோல்ட் பண்ணிட்டு டேட்டாலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டேட்டா நெகட்டிவ் வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிருது. பட் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா நெகட்டிவ் வந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு எக்ஸிஸ் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. அண்ட் தென் மண்டேக்கான பிளான் ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த நம்ம கொடுத்துருந்த அந்த லெவல் எக்ஸாக்டாக எங்கே முடியும் கொடுத்துருந்தோம் 38,230 மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு போயிட்டுனா வெயிட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நிஃப்டியில் 17,500 லெவலில் மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு லெவலும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டேலம் சென்னையை ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.